அமைச்சர் பொன்முடி அவர்கள் விழுப்புரத்தில் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது மக்கள் வந்து சேர அவர் மேலே தூக்கி சகதியை தூக்கி அடிச்சிருக்கிறாங்க அது என்ன அந்த மந்திரினா வந்து என்ன இதுங்களா என்ன ஏன்னா வானத்திலேருந்து வந்தீங்களா காரில் உட்காந்துக்கிட்டே வந்து அவருக்கு இறங்காமையே வந்து அவர் அவருடைய மகன் கௌதமன் சிஹாமின் எம்பி அப்புறம் மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் உட்காந்துட்ருக்காங்க அங்கே ஜனங்கள் வந்து கொதிச்சு போயிருக்காங்க ஏகே எஸ் எஸ்ஆர் பேரிடர் மேலாண்மை அமைச்சர் அவர் பேசும்போது ரொம்ப சிறப்பாக அரசாங்கம் நாங்கள் செயல்படுறோம் ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியாக ஏன்னா சிறப்பாக அரசாங்கம் செயல்பட்டால் எதுக்கு இங்கே சேர்த்த வாரி அணிக்கிறாங்க அவர் தான் சொல்கிறாருன்னா நீங்களும் கேள்வி கேட்குறீங்க ஏன்னா சிறப்பாக செயல்பட்டால் யாராவது சேர்த்த வாரி இறப்பாங்களா இப்போ பாலு நாடாளுமன்ற குழு தலைவர் நாங்கள் இது சம்மந்தமாக பாராளுமன்றத்தில் பேசுவோம் தமிழ்நாட்டில் வரலாறு காணாத ஒரு வெள்ளம் வந்திருக்கு ஒரு பெரிய பேர் நீ எங்கே வேணால் ஐநா சபையில் கூட போய் பேசுவோம் நீங்கள் விட்டால் அதை கூட கதை சொல்லுவாங்க காதில் சுற்றுவாங்க நாங்கள் ஐநா சபையில் போய் பேசுவோம்னு நீங்கள் செய்ய வேண்டியதை என்ன கீழ்ச்சிங்கன்னு கேட்குறோம் மக்கள் பிரச்சனை என்ன வந்து தீர்ந்ததுன்னா இந்த வெள்ளம் இந்த இந்த வெள்ளமும் மறுபடியும் திமுக ஃபெயில்ஸ் முதல்வர் என்பது வந்து தமிழ்நாட்டின் முதலாளி அல்ல தமிழ்நாட்டின் முதல் தொழிலாளி என்பதை முதல்வரும் அதாவது வெறும் வசனம் பேசியே வந்து இப்போ கலைஞர் வந்து பராசக்தியில் ஆரம்பிக்கும் போது அவர் வசனத்தை வைத்துதான் அவர் வந்து கட்சியை வந்து நடத்தினார் கட்சியை வளர்த்தார் பட் அந்த வசனம் வந்து எவ்வளவு நாள் தாங்கும் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கிறோம் நாலாயிரம் கோடி செலவு பண்ணி நாங்கள் எடுத்திருக்கோம் மூணு நாள் தான் முதலமைச்சர் பேசினார் முதலமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே கேட்டாங்க நாலாயிரம் கோடிக்கு நீங்க என்ன செலவு பண்ணியிருக்கீங்க கணக்கு கொடுங்க ஒரு பஸ் வந்து ஒரு ஆட்டோ வந்து ஸ்டக்கப் ஆகி நிற்கிது அந்த தண்ணியில் வந்து ஆட்டோ வந்து ஸ்டக்கப் ஆகி நிற்கிது அதனால் வந்து பஸ் வந்து அந்த ஓட்டுநருடைய பெருந்தன்மை அவர் அதை மெதுவாக நகர்த்தி கொண்டு போய் அதை ஓரமாக விட்டுட்டு போகிறார் இது ஒன்று முதல்வர் வந்து உதயநிதி துணை முதல்வர் சொல்லி வந்து அந்த பஸ் ஓட்டுனர் அதை வந்து அப்படி தள்ளிக்கிட்டு வந்து விடலை நைட்டில் திறந்தால் தெரியாது இல்லை பட் எவ்வளவு கொடுமை அது வந்து மக்களை கொலை செய்வதற்கு ஒப்பானது இல்லையா தெரிந்தே கொலை செய்வது போல இல்லையா சென்னையில் சொட்டு தண்ணீர் கூட தேங்கவே இல்லைன்னா வேளச்சேரியில் வந்து ஏடிஎம் வாட்சில் ஒரு வடநாட்டு ஒரு பையன் தந்தன்னா ஒரு மின்சாரம் மின்சாரம் தாக்கி அங்கே தண்ணி தேங்கி இருக்கும்போது மின்சாரம் அதில் வந்து பாயுதுன்னா அது யாருடைய தவறு வசூல் பண்றது மட்டும்தான் உங்களுடைய வேலையா ரேஷன் அரிசி ரேஷன் அரிசியும் வந்து கனிம வளங்களும் மணலும் இங்கேருந்து கடத்தல் பண்ணுறது மட்டும்தான் இங்கே உள்ள தமிழக அரசியல்வாதிகளின் தொழிலாக குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழக அரசின் இதழின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சார் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் வெள்ளம் வரலாறு காணாத கனமழை இங்கெல்லாம் மழை பெய்யாது நினைச்சோமோ அங்கெல்லாம் ஐம்பது சென் சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் இப்படியெல்லாம் பெஞ்சிருக்குது முதல் இரண்டு நாட்கள் முதல்வர் அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு வெள்ளம் இல்லை பாதிப்பு இல்லை அப்படின்னாங்க அடுத்தடுத்து இப்போ ஸ்டேட்மெண்ட் மாற்றிருக்கிறாங்க பல இடங்களில் நிலச்சரிவு நடந்திருக்குது அதற்கு வருந்துறேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பதிவு செஞ்சுருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவு செய்கிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் விழுப்புரத்தில் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது மக்கள் வந்து சேர அவர் மேலே தூக்கி சகதியை தூக்கி அடிச்சிருக்கிறாங்க பிறகு இருக்கு காவல்துறையினர் திருப்பியை அழைச்சிட்டு போகிறாங்க அந்த காட்சிகளை பார்த்தோம் எப்படி இருக்குதுங்க இந்த சூழல் அதாவதுங்க என்னை பொறுத்தவரை மீண்டும் ஒரு முறை இந்த திராவிட முன்னேற்ற கழக அதாவது தமிழக அரசு தோல்வியை சந்தித்து இருக்கிறது ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட் ஃபெயிலியர் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினர் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால தான் ஒரு வெள்ளம் வந்தது அப்போவும் இதே கதை தான் சொன்னாங்க அந்த ரோட்டில் அதுக்கு வந்து ரோட்டில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது அப்படின்னு முதல்ல சொன்னதும் சரி அதுக்கு அப்புறம் வெள்ளம் வந்து அங்கங்கே மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு வெள்ளம் வந்து ஓடுது பல வீடுகள் பாதிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளெலாம் தண்ணி போன்றது பல திருப்பூர் அந்த சைடில் கோயில் அதாவது மேற்கு பகுதியிலெல்லாம் அந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்தது சென்னையிலேயே அப்படி தானே இருந்துச்சு வேலைச்சு இது மாதிரி பல இட இடங்கள் வந்து தாழ்வான இடங்கள் எல்லாமே நடந்துச்சு அப்படி இருக்கும்பொழுது அப்போது வந்து சொட்டு தண்ணீர் கூட நாங்கள் தைக்கிறோம் அதாவது வெறும் வசனம் பேசியே வந்து நடத்த விடலாம்னா அவர் கலைஞர் வந்து பராசக்தியில் ஆரம்பிக்கும் போது அவர் வசனத்தை வைத்து தான் அவர் வந்து கட்சியை வந்து நடத்தினார் கட்சியை வளர்த்தார் பட் அந்த வசனம் வந்து எவ்வளோ நாள் தாங்கும் அமைச்சர்களை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நான் பொறுப்பேன் இப்போ எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் பொறுப்பாக வந்து அமைச்சிருந்தால் வந்து நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கிறோம் நாலாயிரம் கோடி செலவு பண்ணி நாங்கள் எடுத்திருக்கோம்னு மூணு நாள் மூணு தான் முதலமைச்சர் பேசினார் சரி போன தடவை பேசும்போதும் வந்து தமிழ் எதிர்கட்சிகள் அதாவது அண்ணா இவர் எடப்பாடியார் அவர் அண்ணாமலை மற்றும் தமிழிசை அப்புறம் மற்ற ஒரு பாமக அன்புமணி இவங்க எல்லாருமே கேட்டாங்க நீங்கள் செலவு பண்ணதுக்கு என்ன கணக்கு இவங்க அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே கேட்டாங்க நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடிக்கு நீங்கள் என்ன செலவு பண்ணியிருக்கீங்க கணக்கு கொடுங்க அடுத்து நீங்கள் கேட்குறீங்களே அடுத்தடுத்து கேட்குறீங்களே இது வரைக்கும் செலவு பண்ணுங்க இது வரைக்கும் ஏதாவது கணக்கு கொடுத்தாங்களா கொடுத்ததா செய்தி வழியில் வந்திருக்கா வரல அப்போ என்ன ஆச்சு அந்த நாலாயிரம் கோடி நம்ம நாலாயிரம் கோடி யாரும் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்கன்னு நம்ம சொல்லலை அந்த நாலாயிரம் கோடி முறையாக செலவழிக்கப்படவில்லை அதில் வந்து கசிவுகள் இருக்கின்றன என்பது வந்து ஒரு பொதுவான யூகத்துக்கு உண்டான ஆனால் உதயநிதி கூட ஒரு இதில் சொல்கிறாருல நாலாயிரம் கோடி எங்கேச்சு எங்கேச்சுன்னு கேட்டிங்களே பாருங்கள் சென்னையில் எங்கேயாச்சும் வெளில நின்றுருக்கா இதுதான் சாட்சி அப்படிங்கிற மாதிரி யார் வெப்சைட்டில் நேத்திக்காக முந்தா நேற்றுக்கா பாருங்கள் பனகல் பார்க்கில் வந்து ஒரு பஸ்ஸு வந்து ஒரு ஆட்டோ வந்து ஸ்டக்கப் ஆகி நிற்கிது அந்த கிட்டத்தட்ட ஒரு இவ்வளவு முட்டிக்கால் அளவுக்கு தண்ணி ஓடுது அந்த தண்ணியில் வந்து ஆட்டோ வந்து ஆகி நிற்கிது அதனால் வந்து பஸ்ஸு வந்து அந்த ஓட்டுநருடைய பெருந்தன்மை அவர் அதை மெதுவாக நகர்த்தி கொண்டு போய் அதை ஓரமாக விட்டுட்டு போகிறார் அது அவருடைய பெருந்தன்மை இது ஒன்று முதல்வர் வந்து இல்லை உதயநிதி துணை முதல்வர் சொல்லி வந்து அந்த பஸ்ஸு ஓட்டுநர் அதை வந்து அப்படி தள்ளிக்கிட்டுருக்கும்பே விடலை அதான் அந்த ஓட்டுநர் ஒரு பெருந்தன்மையோடு செய்திருக்கிறார் பாராட்டுவோம் வரவேற்பு எதுக்காக சொல்கிறேன்னா அந்த டிஐபிஆரில் வந்து அது ஒரு ஓட் எம்டிசி ஓட்டுநருடைய பெருந்தன்மையை காண்பிப்பதற்காக பெருமைப்படுவதற்காக அதை காமிச்சிங்களே முட்டிக்கால் அளவுக்கு தண்ணி ஓடுது நாங்கள் சொட்டு தண்ணி கூட எங்கேயுமே தேங்கலைன்னு சொன்னீங்களே அது பொய்யின்னு டிஐபிஆர் போட்ட அந்த வீடியோவே வந்து அதுக்கு சாட்சியாக இருக்கே நீங்கள் நானும் சொன்னால் வந்து அது வந்து விமர்சனத்துக்காக சொல்கிறாங்கன்னு சொல்லலாம் இல்லை வேறு யாராவது சொன்னால் எதிர்கட்சிகள் சொன்னால் அதாவது அரசியல் செய்கிறாங்கன்னு சொல்லலாம் டிஐபிஆர் வந்து எதை பெருமையாக போடுகிறார்களோ அந்த பெருமை அந்த பெருமை இருக்கட்டும் வாழ்த்துகிறோம் அந்த ஓட்டுநரை அதே சமயம் முட்டிக்கால் அளவுக்கு அங்கே தண்ணி தேங்குச்சு எப்படி வந்து திருப்பி திருப்பி வந்து சொட்டு தண்ணி கூட தேங்கலை சொட்டு தண்ணி கூட தேங்கலை எங்கேயுமே தேங்காது முன்னேற்பாடு செய்து விட்டோம் நாலாயிரம் கோடி எங்கே செலவு பண்ணோம் சொட்டு தண்ணி தேங்கலைன்னா இப்போ இவ்வளோ தண்ணி சென்னையில் வந்து நூற்றி இருபது மில்லி மீட்டர் தான் வந்து பெஞ்சுது அதாவது ரொம்ப அதிகம் இல்லை போனவரோட பெஞ்சது வந்து முந்நூறு மில்லி மீட்டர் அதை ஒப்பிடும்போது இது கம்மியாக இருந்தது ஆனாலும் வெள்ளம் வந்தது என்ன ஒரே ஒரு நம்ம வந்து விமர்சனம் செய்யும் அதே சமயம் வந்து தென் சென்னையில் வந்து ஏற்பாடுகள் கொஞ்சம் பரவாயில்லை நான் தென் சென்னை பகுதியில் வந்து வர்றதுனால சொல்கிறேன் அதாவது தென் சென்னையில் வந்து போன மூன்று மாதத்திற்கு முன்னால் வந்தபோது வெள்ளம் இருந்த நிலை அந்த முன்னேற்பாடைய விட இந்த முறை பரவாயில்லை என்பது என்னுடைய கருத்து அதுக்கு நேரடியாக பார்க்குறதுனால ஆனால் வட சென்னையில் வந்து வெள்ளம் வந்து அதிகமாக தான் இருந்திருக்கு இந்த தடவையும் இப்போ நீங்கள் சென்னை மட்டும்தான் தமிழ்நாடா இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பொன்முடி மேட்டர் வருவோம் அமைச்சர் பொன்முடி வந்து இருவேல்பட்டின்னு ஒரு இடத்துல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து அவர் போயிருக்காரு பேச்சுவார்த்தைக்கு அவர் போய் பேசும்பொழுது காரில் உட்காந்துக்கிட்டே வந்து அவருக்கு இறங்காமையே வந்து அவர் அவருடைய மகன் கௌதபம் சிகாமணி எம்பி அப்புறம் மாவட்ட ஆட்சியர் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க அவர் கதவை திறந்து வச்சுக்கிட்டு அங்கே ஜனங்க வந்து கொதிச்சு போயிருக்காங்க பொங்கியிருக்காங்க அவங்களுக்கு வந்து வேதனையும் வலியும் அதிகமாக இருக்குது நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் வந்து ரோடில் வந்து ஹைவேயில் வந்து நின்றுட்டு பெண்கள் ஆண்கள் குறிப்பாக பெண்கள் வந்து ஐயா நாங்கள் ரெண்டு நாள் ஆச்சு நாங்கள் சாப்பிட்டு இங்கே நாங்களாவது பரவாயில்ல எங்கள் வீட்டில் ஏழு எட்டு வயசு குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சு குடிக்க தண்ணி இல்லை ரோட்டில் வந்து நிற்கிறோம் எங்கள் வீடெல்லாம் உள்ளுள்ளலாம் தண்ணி போட்டு போச்சு கிராமமே மூழ்கி போச்சுன்னு ரோட்டில் வந்து நிற்கிறேன் நான் என்ன கேட்குறேன் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பாமர மக்களுக்கு அவன் என்ன அது என்ன இதுலையா இல்லையா இருக்கான் பாலைவனத்திலேயே கூட வந்து இப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து ஏன் ஒரு தேசிய இப்போ நீ காலையில் முதல்வர் முதல்ல என்ன கேட்குறாரு ஏற்கனவே வந்து நாலாயிரம் கோடி நாங்கள் வந்து செலவு பண்ணோம் நாங்கள் வந்து ஆகா செலவு பண்ணிட்டோன்னு பெருமை பேசினவங்க இப்போ அது என்ன ஆச்சுங்கிற கேள்வி மறுபடியும் வழக்கம் போல் வரைக்கிறது இப்போ மறுபடியும் வந்து ரெண்டாயிரம் கோடி ரிலீஸ் பண்ணுங்க நீங்கள் நிதி வந்து மத்திய அரசுக்கிட்டேருந்து வாங்கிறதுல இவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபோக்கஸ் அந்த இலக்கு அந்த குறிக்கோள் மக்கள் பணியில் வந்து மு முன்னேற்பாடுலையும் இல்லை பின்னாலேயும் இல்லை இப்போ ரெண்டாயிரம் கோடி ரிலீஸ் பண்ணுங்க கேட்குறது தப்புன்னு நான் சொல்லலை நீங்கள் என்ன பண்ணீங்க நாலாயிரம் கோடி கொடு ரெண்டாயிரம் கோடி கொடு இன்னும் ரெண்டாயிரம் கோடி கொடுனா இப்போ இன்னொரு நாலு நாள் பொறுத்தோன்னா முழுசா நிவாரணம் கேட்டு பத்தாயிரம் கோடி கொடுன்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஐநூறு கோடி கொடுப்பாங்க நாங்கள் ரெண்டாயிரம் கேட்டோம் ஐநூறு தான் கொடுத்தாங்க மத்திய அரசு கொடுக்கலாமாங்க நீங்கள் கொடுத்ததுக்கு முதல்ல செலவுக்கு கணக்கு சொல்லலை அது சரி ரைட்டு அது பசு பார்ப்போம் இப்போ என்ன பண்ணீங்க இந்த மூணு மாதத்தில் வந்து நீங்கள் போன தர மூணு மாதத்துக்கு முன்னால் எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடந்ததுனா என்று தெரிந்து அதை இப்போ திருத்திக்கிட்டு இருக்குமான்னு இல்லையா குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து பணம் கேட்குறீங்க இது ஒரு தேசிய பேரிடர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நியாயம் ஐம்பது சென்டிமீட்டர் மழையெல்லாம் பெஞ்சுதுன்னா அது ஒரு தேசிய பேரிடராக எடுத்துக்கொள்ளலாம் தவறில்லை ஏன் ஹெலிகாப்டரில் வந்து உணவு பொட்டலங்கள் இல்லை மருந்துகள் குடி நீர் பாக்க பாட்டில்கள் வந்து மக்களுக்கு எந்த பகுதியில் பாதிக்கப்பட்டு இருக்காங்களோ அங்கே வந்து அங்கே வந்து ஹெலிகாப்டர் மூலமாக பார்த்தது இல்லையா நம்ம பண்ணது இல்லையா ஏன் இந்த அரசு வந்து அந்த முன்னெச்சரிக்கை எடுக்கலை ஆனால் அது மத்திய அரசாங்கம் தான் செய்யணும் அப்படி எது எது மத்திய அரசாங்கம் செய்யணுங்க இல்லைங்க அந்த உங்களுக்கு அந்த ஹெலிகாப்டர் வேணும்னா என்டிஆர்எஃப் தேசிய பேரிடர் மேலாண்மை இது இருக்கே அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கணும் அவங்க கொடுப்பாங்க உணவு பொட்டலங்கள் எங்கெங்கே வந்து தேவைப்படுதுங்கிறத பார்க்கறது வந்து மத்திய அரசு அப்புறம் மத்திய அரசு எல்லாம் பண்ணுதுன்னா மாநிலத்தில் அரசே தேவையில்லையே மோடி டெல்லியிலிருந்தே வந்து அந்த காலத்தில் டெல்லி சுல்தான் வந்து ஆண்டா மாதிரி வந்து இருந்துக்கிட்டே தமிழ்நாட்டை ஆளலாமே தமிழ்நாட்டிலேருந்து தனியாக சட்டமன்றம் தேவையில்லை தமிழக மாநில அரசு தேவையில்லையே அது மத்திய அரசுடைய இதுனால் அப்போ உங்களுக்கு என்ன வசூல் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையா ரேஷன் அரிசி ரேஷன் அரிசியும் வந்து கனிம வளங்களும் மணலும் இங்கேருந்து கடத்தல் பண்ணுறது மட்டும்தான் இங்கே உள்ள தமிழக அரசியல்வாதிகளின் தொழிலா அப்போல்லாம் வந்து உங்களுக்கு அதாவது எதாவது வந்து நீங்கள் வந்து பண்ணால் உடனே வந்து நீ இதுதான் நான் சொல்கிறது வந்து ரேஷனில் வந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வந்து ரேஷன் அரிசியுடைய காஸ்ட் வந்து மத்திய அரசு பேர் பண்ணுது ஐந்து சதவீதமோ அதை அது கிட்டத்தட்ட அந்த வகையில் தான் மா மாநில அரசு ஆனால் அதில் போடும்போது கருணாஜி ஐயாவுடைய ஃபோட்டோ அப்புறம் வந்து முதல்வர் ஸ்டாலின் ஃபோட்டோ உதயநிதி ஃபோட்டோலாம் போட்டு கொடுக்குறீங்க ஆனால் வந்து ரேஷனில் வந்து பாமாயிலும் எண்ணெயும் வந்து இனிமேல் பருப்பும் இன்னமும் இனிமேல் நிறுத்துகிறாங்க அப்படிங்கும்போது அப்போ இவங்க ஃபோட்டோலாம் இல்லை ஜார்ஜ் கோட்டை இருக்குது பாருங்கள் அந்த ஃபோட்டோவை போட்டு இந்த செய்தியை போடுறாங்க ஏன் அப்போ பெருமைப்படும் போது யாரோ பெற்ற பிள்ளைக்கு நீங்கள் இனிஷியல் போடுறீங்க அப்போ போட்டுக்கிறீங்க அப்போ மத்திய அரசு அதாவது ஏதாவது வந்து மக்களுக்கு குறை ஏற்பட்டால் அங்கே பாரு மத்திய அரசு அவங்க தான் கொடுக்கல ரைட் நீங்கள் என்ன பண்ணீங்க இப்போ பொன்முடி வந்து அங்கே போனால் சேற்றை வாரி இறைத்தார்கள் சகதியை இறைத்தார்கள் வீடியோவில் வந்து வைரலாக போயிட்டுருக்கு கே கே எஸ்எஸ்ஆர் பேரிடர் மேலாண்மை அமைச்சர் அவர் பேசும்போது ரொம்ப சிறப்பாக அரசாங்கம் நாங்கள் செயல்படுறோம் ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியாக ஏங்க சிறப்பாக அரசாங்கம் செயல்பட்டால் எதுக்கு இங்கே சேர்த்த வாரி அடிக்கிறாங்க அவர் தான் சொல்கிறாருனா நீங்களும் கேள்வி கேட்குறீங்க ஏங்க சிறப்பாக செயல்பட்டால் யாராவது சேர்த்த வாரி இறப்பாங்களா இல்லை சொல்லுங்கள் இந்த வரைக்கும் சேர்த்தோடு நிறுத்தினானேன்னு சந்தோஷப்படணும் ஏன்னா மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் பொங்குகிறார்கள் அவன் வேதனையிலையும் வழியிலையும் அழுவுறான் குழந்தைக்கு சாப்பாடு இல்லை எங்கே போகிறதுன்னு தெரியல தங்கறதுக்கு இடம் இல்ல மழை இன்னும் கொட்டிக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் உணவுப் பொட்டலங்களை வந்து நீங்கள் ஹெலிகாப்டரில் இறக்கியிருக்கலாம் இல்லை வந்து ரோட்டில் போகக்கூடிய இடமா இருந்ததுன்னா ஏதோ ஒரு வாகனம் மூலமாக ஒரு ட்ரக்கு மூலமாக ஏதோ ஒரு எந்த வழியில் வந்து அவங்களுக்கு உணவுப் பொட்டலங்களோ குடி தண்ணீரோ மருந்துகளோ இது சேர்த்துருக்கலாம் அதே மாதிரி அவர்களை வந்து ஒரு பத்திரமான இடங்களில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு எங்கேயோ ஒரு சில இடங்கள் மேட்டுப் பகுதிகளில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கலாம் இரண்டு மூதாட்டிகள் வீட்டுக்குள்ளேயே வெள்ளம் வந்து அவங்க வந்து அதில் மூழ்கி போய் செத்துருக்காங்க அதாவது இந்த மாதிரி விபத்துகள் வந்து பேரிடர் வரும்பொழுது தவிர்க்க முடியாது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு மரணம் கூட நிகழாமல் வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னா அப்படி நம்ம வந்து அதை முயற்சி செய்யலாமே தவிர நம்மை மீறி அது நிகழ்வது அது இயல்பானது வருத்த வருத்தப்படலாமே தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அதை குறைப்பதற்கு நம்ம என்ன செஞ்சோம் அதாவது நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளை எடுத்தோமா இப்போ வந்து பொன்முடி வந்து ஒன்றுமே வேணாங்க நீங்கள் முன்னாலேயே ஒன்றும் முன்னேற்பாடு சரியாக செய்யலை அப்படிங்கிறது தெரியுது பின்னாலேயும் நீங்கள் வந்து அதுக்கான நிவாரணப் பணிகள் ஒன்றும் சரியாக செய்யலைன்னு தெரியுது அப்போ வந்து பொன்முடி போகிறாரு விழுப்புரம் விக்கிரவாண்டி இந்த ஊத்தங்கரை இந்த பகுதிகள் தான் மிக அதிகமாக அதாவது வட தமிழகம் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து உளுந்தூர்பேட்டை அந்த அந்த டோல் பக்கத்தில் வந்து அந்த கம்ப்ளீட்டாக வந்து அந்த கம்யூனிகேஷனே கட் ஆகி வட தமிழகத்துக்கும் தென் தமிழகத்துக்கும் வந்து கம்யூனிகேஷனே த தகவல் தொடர்பு வந்து கட் ஆயிடுச்சு வரவே முடியல சாலைகளில் வந்து வண்டிகள் நிறுத்தி தாண்டி வர முடியாத அளவுக்கு வண்டிகள் தேங்கி கிடக்கின்றன சரிங்களா இதுக்கு மாற்றுப்பாதை அரசூர்லெலாம் வந்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரசூர் அந்த இதுவே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு ரோடு தேசிய இப்போ நெடுஞ்சாலை இப்போ ஒரு பகுதி அதனால் சரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எதிர்பாராமல் நிகழ்ந்தது என்றால் ஓகே அதுக்காக தானே வச்சுருக்கோம் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் வந்து சென்னையில் சொட்டு தண்ணீர் கூட தேங்கவே இல்லைன்னா வேளச்சேரியில் வந்து ஏடிஎம் வாசலில் ஒரு வடநாட்டு ஒரு பையன் சந்தன்னா ஒரு மின்சார அது மின்சாரம் தாக்கியது அங்கே தண்ணி தேங்கி இருக்கும்போது மின்சாரம் அதில் வந்து பாய்துன்னா அது இது யாருடைய தவறு மின்துறையின் தவறு மின்சாரத்துறைக்கு யார் வந்து பொறுப்பு செந்தில் பாலாஜி அதான் நல்லா உச்சநீதிமன்றம் கேட்டது நீங்கள் வந்து பிணையில் வெளியில் ஆன மறுநாள் அமைச்சரானீங்களே அப்போ வந்து நீங்கள் அச்சுறுத்த மாட்டீங்களா வந்து சாட்சிகள் பயப்பட மாட்டார்களான்னு கேட்டிருக்காங்க டிசம்பர் பதிமூணாம் தேதி தெரிஞ்சு போவோம் சரி இப்போ பாலு நாடாளுமன்ற குழு தலைவர் நாங்கள் இது சம்மந்தமாக பாராளுமன்றத்தில் பேசுவோம் தமிழ்நாட்டில் வரலாறு காணாத ஒரு வெள்ளம் வந்திருக்கு ஒரு பெரிய பேர் நீங்கள் எங்கே வேணால் இப்போ ஐநா சபையில் கூட போய் பேசுங்க இவங்க விட்டால் அதை கூட கதை சொல்லுவாங்க காதில் சுற்றுவாங்க நாங்கள் ஐநா சபையில் போய் பேசுவோம்னு நீங்கள் செய்ய வேண்டியதை என்ன கீழ்ச்சிங்கான்னு கேட்குறேன் நீங்க என்ன முதல்ல கிழிக்க வேணுமோ அத கிழிச்சு இப்ப பொன்முடி வந்து கார்ல அவ்வளவு பேரும் மக்கள் உணர்வு பொங்க இருக்கான்ல அவங்க வந்து இறங்கி ஒரு ஒரு என்ன அந்த இடத்துல மேக்சிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிக்க போறாரா ஒரு இடத்துல சகதி ஒட்டிடுமா காலில் வந்து சே சரி ஒட்டினா ஒட்டிட்டு போட்டோம் போய் கழுவிங்க மா மாத்திர மருந்து மாத்திரை போட்டுங்க முதல்வர் வந்து வயல்வெளிக்குள்ளே போனோம்னா சிமெண்ட்டில் பாதை போடுறீங்க அவருக்கு உடல்நலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் போடுறீங்கன்னா கூட அது எப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிறது முதல்வர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து அவர் வீட்டுக்கிட்ட வந்து போய் வாக்களிக்கிறதுக்கு அவரும் அவர் குடும்பத்திலும் போடும்போது அந்த ஒரு பூத்தில் மட்டும் ரெட் கார்பெட்டு போட்டு வைக்கிறீங்களே எல்லா பூத்துலேயும் நீங்க தேர்தல் பூத்துலயும் வந்து ரெட் கார்பெட்டு மக்களுக்கு போட்டு வச்சிருக்கீங்களா முதல்வர் என்பது வந்து தமிழ்நாட்டின் முதலாளி அல்ல தமிழ்நாட்டின் முதல் தொழிலாளி என்பதை முதல்வரும் இந்த அரசும் புரிந்து கொள்ள வேண்டும் முதல்வர் என்ன நினச்சிட்டாங்க நம்ம வந்து முதலாளி தமிழ்நாடே நம்ம தான் நம்ம சொந்தம்னு நீங்கள் த பல அரசியல்வாதிகள் வந்து தமிழ்நாட்டில் பல ஏக்கர்களை வந்து ஏதோ ஏதோ ஒரு விதமாக வந்து சட்ட சட்ட விரோதமாகவும் விதிமுறைகளை மீறியும் வந்து அவங்க வந்து திருப்ப இது பண்ணி போட்டிருப்பாங்க வாங்கியிருப்பீங்க அதுக்காக தமிழ்நாடே உங்களுக்கு இல்லை உங்கள் பேரில் பட்டா எழுதி கொடுக்கல நீங்கள் முதல்வர் என்பது தமிழ்நாட்டின் முதல்வர் என்பது நீங்கள் முதல் பணியாளர் அப்படின்னு தான் அர்த்தம் ஒரு நிறுவனத்தின் முதலாளி அப்படின்னா அந்த வார்த்தையே வந்து முதல் ஆள் முதல் போடுற ஆள் மட்டும் இல்லை தொழிலாளிகளில் முதல் ஆள் என்பதால் தான் அவர் முதலாளி அந்த வகையில் நீங்கள் வந்து முதல்வர் என்பதுனால் இதில் போனால் வந்து ரெட் கார்பெட்டு வயல்வெளிக்குள்ள சிமெண்ட்டு பாதை எவ்வளோ அபத்தமாக இருக்குது இல்லை வயல்வெளியில் வந்து நீங்கள் கால் வச்ச அவர் வந்து ஷூ போட்டு போகிறாரு சாக்ஸ் போட்டு போகிறாரு அது அவருடைய நலத்தில் ஏதாவது ஒரு சில குறிப்பிட்ட இது இருக்கிறதுனால வந்து அது போட வேண்டிய தவிர்க்க முடியாத இதுவாக இருக்கலாம் சிமெண்ட் போட்டிங்கன்னா வயல்வரப்பில் சிமெண்ட் போட்டு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க இப்போ கூட எடப்பாடி நேற்று நான் எடப்பாடினா அதுக்காக அதிமுக ஆதரவாளன் இல்லை எடப்பாடியும் எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கோம் நம்ம இதுலேயே இப்போ எடப்பாடி வந்து நேற்று சில இடங்களில் வந்து விழுப்புரம் பகுதிகளெலாம் வந்து ஊத்தங்கரைகளெல்லாம் போய் ஆய்வு பண்ணியிருக்காரு அவர் வேட்டியை மறித்து கட்டுகிட்டு வெறுங்காலோடு தானே போகிறாரு ஆனால் சேகர்பாபு பேசும்போது அனாதிமுக ஆட்சியில் பிரச்சனை வந்தப்போ எடப்பாடியாருடைய கால்கள் எந்த சேத்துலேயும் தண்ணியில் படையெல்லாம் போய்ங்க கேகர் பாபோ அதுவும் காவி எல்லாம் கட்டிக்கிட்டு நெத்தியில் வந்து இப்போ அதெல்லாம் பூமெல்லாம் வச்சுட்டு போய் சொல்கிறாருங்க எடப்பாடியும் போனார் எடப்பாடி பல இடங்களில் வந்து சேற்றில் இறங்கி போனார் வயல்வெளிகளில் இறங்கி போயிருப்பதுதான் வீடியோ இருக்குது ஏங்க நீங்கள் அதிமுக ஆட்சி இருக்கும்போது டிஐபிஆர் இல்லையா அதே டிஐபிஆருடைய வீடியோக்கள் இன்றைக்கி வந்து தரவுகள் ஆவணங்கள் இல்லையா நான் வந்து எடப்பாடியார் மிக சிறப்பாக செயல்பட்டு விட்டார்னு சொல்லலை இதே ஸ்டர்லிங் இதில் பிரச்சனையும் போது நான் டிவியில் பார்த்து தான் பதிமூணு பேர் வந்து சுடப்பட்டார்கள் இறந்து போனார்கள் என்பதை கொண்டேன்னு சொன்னபோது தமிழக அரசியலில் கார்கோடன் குற்றையிலேருந்து அட்டப்படத்தில் போட்டு கடுமையான விமர்சனம் பண்ணோம் இன்றைக்கி அதுதான் சொல்கிறோம் இது எப்படி ஒரு முதல்வருக்கு வந்து தெரியாமல் பதிமூணு பேர் சுடப்பட்டாங்க காவல்துறை நடவடிக்கை எடுத்ததுன்னா முதல்வர் நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால் அவர் எதுக்கு முதல்வர்னு கேட்டோம் அதே எடப்பாடியை இன்னைக்கு கேட்குறோம் அதாவது எடப்பாடி தவறு செய்தால் அதை வந்து நம்ம வந்து நியாயப்படுத்த விரும்பவில்லை யார் தவறு செய்தாலும் விமர்சனம் விமர்சனம் தான் அப்போ பொன்முடி வந்து அதாவது மழை மழைக்கு முன்னால் நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணலை மழைக்கு அப்புறம் பண்ண வேண்டியதை பண்ணலை இதை தாண்டி அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு இறங்கி ஒரு அந்த மக்களுக்கு ஆதரவாக வந்து அந்த ஆட்சியரை கூட்டு என்ன இதெல்லாம் நோட் பண்ணிங்கப்பா என்ன உங்களுக்கு என்ன வேணும் உணவு வேணுமா சரி ஒரு ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு இப்படி அதாவது நீங்கள் சொல்லி ஒரு மணி நேரம் சொல்லி ரெண்டு மணி நேரம் பொறுத்து கூட வந்தால் கூட அவர்களுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து மனம் வந்து கொஞ்சம் ஒரு திருப்தியாக இருந்திருக்கும் இங்கே கார்லேயே உட்காந்துட்டு கண்ணாடியாக இருக்கிட்டு ஏன்னா இவர் தான் வந்து ஓசியில் பஸ்ஸில் போகிறீங்கல்ல அப்படின்னு பேசுனவர் இப்போ முதலாளர்கள் கூட பாருங்கள் அவர் வந்து முதல்வர் வந்து ஆன் இதில் வீடியோவில் பேசுகிறாருன்னு சொல்லி ஏன் அமைச்சராக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது முதலாக இது வந்து அது பேர் என்ன வீடியோவில் வச்சு இவ லைவில் வச்சுட்டு இவர் வந்து அந்த ஹெட்ஃபோனை காதில் மாட்டிக்கிட்டு இருக்காரு மக்கள்கிட்ட வந்து பேசுங்க பேசுங்கங்கிறாரு மக்கள் பேசுனா முதல்வருக்கும் கேட்காது முதல்வர் பேசுறது மக்களுக்கும் கேட்காது இது கூட தெரியாமல் அவர் சரி வயசாகி போச்சு முடியலன்னா அதெல்லாம் வந்து பென்ஷனர் சங்கத்தில் சேர்த்து ஓரமாக நீங்கள் விட்டு விட்டு அடுத்த ஆளுக்கு கொடுங்க எந்த அளவுக்குனா இவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் இப்போ வனத்துறை அமைச்சர் முன்னால் உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்போ இருக்கும்போது விஜயவாடா துறைமுகத்தில் ஒரு தடவை பேசினார் விஜயவாடாவில் எப்படிங்க துறைமுகம் வரும் விஜயவாடா நட்டு நடுவில் இருக்குது இந்தியாவில் இந்த பக்கமும் கடல் எங்கேயோ இருக்குது இந்த பக்கமும் கடல் எங்கேயோ இருக்குது விஜயவாட விஜயவாடாவில் துறைமுகம் இருக்குமா இருக்காதா க துறைமுகம்னால் பக்கத்தில் கடல் இருக்கணும்னா திருப்பூரில் இதே மாதிரி தான் வந்து கடல்னு சொல்லி ஒரு தடவை வேறு ஒரு அமைச்சர் வந்து வளர்னார் திருப்பூரில் எப்படி வரும் திருப்பூர் எங்கே இருக்கு உள்நாடு இங்கிலாந்து இந்த மாதிரி விஜயவாட துறைமுகம்னு சொல்லி வளர்னார் அதாவது அந்த ஒரு என்ன சொல்கிறது காமன் சென்ஸ்னு சொல்லுவாங்க அந்த காமன் சென்ஸ் பொது அறிவு அடிப்படை இப்போ திருவண்ணாமலை இந்த மாதிரியான மாவட்டங்களில் நிலச்சரிவு நடந்திருக்கு அதில் பலரும் இறந்துருக்குறாங்க ஆமாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு இடத்துல என்னமோ வந்து நில நிலச்சரிவு நடந்திருக்கு திருவண்ணாமலை அந்த நமச்சிவாயம் கோயில் அந்த இது பகுதியெல்லாம் வந்து அப்படியே வந்து விழுது அதெல்லாம் வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து மாநில அரசு தான் பொறுப்பு என்று நம்ம சொல்வதற்கு இல்லை ஏன்னு கேட்டால் நிலச்சரிவு என்பது வந்து அதாவது இயற்கையின் ஒரு பேரிடர் ஆனால் அதே சமயம் அந்த இடத்தில் வேறு ஏதாவது நில ஆக்கிரமிப்பு ஏற்பட்டு அங்கே வந்து காடுகளை வந்து அதாவது மரங்களை வெட்டி ஏதாவது செய்திருந்தால் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு கூடுதல் காரணமாக இருக்கும் அது தெரியாது நமக்கு அது தெரியாமல் நம்ம வந்து மாநில அரசு தான் எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு நம்ம சொல்ல விரும்பலை நிலச்சரிவு என்பது இயற்கை பேரிடர் எந்த சமயத்தில் எங்கே நடக்கும்னு தெரியாது ஆனால் அதற்கு மனித கா இப்போ அது அந்த இதில் வந்து இப்போ ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா இது மனித எந்த அரசு திமுக அரசு அதிமுக அரசை தாண்டி இயற்கையுடைய ஒரு செயல் சாத்தனூர் டேமில் திறந்து விட்டதுனால தானே இந்த முக்கியமாக அஞ்சு கிராமம் மூழ்கி போச்சு இந்த விழுப்புரம் ஏரியாவில் விக்கிரவாண்டி அந்த பகுதியில் அண்ணாமலை கூட அதை ஒரு கேள்வியாக பேசியிருக்காரு முப்பத்தெட்டு கிராமங்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன சாத்தனூரில் நூற்றி இருபது அதில் வந்து ஐயாயிரம் அடி வந்து ஒன்றாம் தேதி அன்றைக்கி அதுதான் அண்ணாமலையும் பேசியிருக்காரு ஐயாயிரம் அடி காலையில் வந்து த கன அடி வந்து தண்ணி இருந்தது முப்பதனாயிரம் அடி ஆயிருக்கு அன்றைக்கி சாயந்தரம் அப்போ ஏறுதுன்னு தெரியும்ல இங்கேயும் போன தடவை அப்படி தானே செம்பரபாக ஏரியில்லை நான் அதிமுக திமுகன்னு தனி பிரித்து பேசலை எந்த அரசாக இருந்தாலும் இப்போ செம்பர்பாக ஏரியில் வேணா இவங்களாம் என்னென்னா அந்த ஏரி தண்ணி ஃபுல்லாக ரொம்பி அது வெடிக்கிற லெவல் வரும்போது கப்பனு திறந்து விட்டுருவேன் இது நைட்டோட நைட்டாக நைட்டில் திறந்தால் இல்லை பட் எவ்வளவு கொடுமை அது வந்து மக்களை கொலை செய்வதற்கு ஒப்பானது இல்லையா தெரிந்தே கொலை செய்வது போல இல்லையா ஒன்றுமே இல்லை இந்த சாத்தனூர்லேருந்து விடிகாலையில் ரெண்டு மணிக்கு அண்ணாமலையாக தான் பேசியிருக்காரு விடிகாலையில் ரெண்டு மணிக்கு வந்து பத்திரிகை செய்தி போடுறாங்க ஒரு லட்சம் கன அடி தண்ணியை விட்டது நாங்கள் தண்ணீரை திறந்து விட போகிறோம் விடிகாலையில் ரெண்டு மணிக்கு பத்திரிகை செய்தி என்பது ரிப்போர்ட்டர்ஸுக்கு போகிறது இந்த நிருபர்கள் வந்து தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க இவ்வளோ பெரிய அரசு இத்தனை வந்து நிர்வாக இதை வச்சுருக்கிற இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது காவல்துறையிற்கு மின் எல்லா விதமான துறைகளையும் கையில் வைத்திருக்கும் அரசு எல்லா வைத்து இருக்கிறது இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது பத்திரிகையில் செய்தி போட்டால் என்ன ஒரு ஒரு நிருபரும் விடிகாலையில் ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்துட்டு ஒரு ஒரு வீடாக போய் சுற்றி உள்ள கிராமத்தில் சொல்லுவானா நாலு மணிக்கு திறந்து விட்டுருக்காங்க ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கண்ணாடி முப்பதினாயிரம் கனஅடி வரும்போதே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு லட்சம் கனஅடியை தொட்டிருக்கவே தொட்டிருக்காது ஒரு லட்சம் கணாடி வரும்போது வந்துடுச்சு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணும்போது ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் கணாடி எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்கள் இந்த ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் கணாடி ஒரே சமயத்தில் ரிலீஸ் பண்ணும்பொழுது அதை தாங்கக்கூடிய அந்த அந்த வாய்க்கால்களோ அதை ப நீர் போக்குகளோ எங்கேயுமே இல்லை நீங்கள் ஒன்னு அதை வந்து இப்போ அதை விட பேசுறது ஃபோர்காஸ்ட்டில் வந்த ஃபெயிலியரோ இல்லை கவர்மெண்ட்டுக்கான ஃபெயில் எதுங்க அது ஃபோர்காஸ்ட் அந்த அறியக்கூடிய திறன் இல்லைங்க ஃபோர்காஸ்ட்லேயும் இந்த தடவை குளறுபடிகள் இருந்தது அந்த பெங்கல் புயல் வந்து திடீர்னு அதை வந்ததுன்னாங்க புயல் வந்துருச்சுன்னாங்க அதுக்கப்புறம் திடீர்னு அது பலம் எழுந்துருச்சுன்னாங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து அது புயல் ப புயலாக உருவெடுத்ததுன்னாங்க பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிக்கும் இல்லை மகாபலிபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் நடுவில் வெடிகாலையில் கிடக்குதுங்கிறாங்க அப்புறம் வெடிக்காததால் நாலு மணிக்கு கேட்டால் ஆறு மணி நேரமாக அது அங்கேயே நிற்க நிற்குதுன்றாங்க அதாவது ஏன் நிற்குதுன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து தொழில்நுட்பம் அந்த விஷயத்தில் நமக்கு தெரியாது அவங்களுக்கே தெரியலண்ணா இதுக்குன்னு இருக்கிற வெதர் ஃபோர்காஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கே அதுக்கு பதில் சொல்ல தெரியலனா உங்களுக்கு எனக்கு என்ன தெரியும் ஸோ இது ஆனால் இதில் வந்து என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம்னால் இவ்வளவு நான் அது வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து மாநில அரசும் அது இருக்குது மா மாநில அரசு சார்பிலையும் இருக்குது மத்திய அரசு சார்பிலையும் இருக்குது இதில் வந்து எந்த அரசுங்கிறது சொல்கிறேன் நான் பொதுவாக சொல்கிறேன் ஆனால் மாரிதாஸ் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா இங்கே இருக்கிற வெதர்மேன்ஸ் எல்லாமே திராவிட வெதர்மேன்ஸாக இருக்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் மாறுபட்ட கருத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு வெதர்மேன்ஸ் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இல்லைங்க நான் தனிப்பட்ட வெதர்மேன் வந்து அவங்க வந்து தவறுன்னு சொல்லி புரோதனம் இல்லை அவங்கள வந்து அவங்களுக்கு எந்த வித அக்கௌண்டபிலிட்டி இல்லை அவங்களுக்கு அவங்க ஏதோ அவங்களுடைய பெயர் விளம்பரத்துக்காகவும் அவங்க வந்து நல்லா பண்ணாங்கன்னா சில சமயம் அது சரியாக இருக்கலாம் சரியாக இருக்கும்போது நம்ம வந்து ஆகா பிரமாதம்னு சொல்லுவோம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போவோம் ஜோசியம் சொல்கிற மாதிரி தான் நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா அது மாநில அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் இங்கே உள்ள இதை வந்து முன்னால் ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்ல வேண்டிய அந்த கடமை உள்ள அந்த துறை அதாவது மாநில அரசுக்கும் உள்ளது மத்திய அரசுக்கும் உள்ளது ரெண்டையும் நான் பொதுவாக தான் சொல்கிறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்து இப்போ இந்த சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரைக்கும் வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கான பஞ்சாங்கம் அப்படின்னு இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பு பஞ்சாங்கம் வேறு இந்த மாதிரி பஞ்சாங்கங்கள் இருக்குது இந்த நாள் வந்து இன்றைக்கி இந்த கிரகம் இந்த நட்சத்திரம் இந்த யோகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அது ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க அடுத்த வருஷத்துக்கு உண்டானது அந்த இந்த பஞ்சாயத்தெல்லாம் வந்து கணிப்பது எப்படி அப்படின்னு சொன்னால் இவங்க யாரும் வந்து தனியாக கணிக்கலை இது ஏற்கனவே நூற்றாண்டு காலமாக கிரகநிலைகளை பொறுத்து வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா பிரகாரம் தான் கணிக்கிறாங்க இன்றைக்கி உள்ளவங்க யாருடைய வேலையும் இல்லை அது அதில் உள்ள ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பார்த்துட்டு இந்த பஞ்சாங்கத்தை எழுதுறாங்க அதுக்குன்னு சில நிபுணர்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வானிலை ஆராய்ச்சி நான் சொல்லுவது வந்து வானிலை ஆராய்ச்சி ஆனால் இது வந்து ஒரு மத ரீதியான மதம் வானியல் கோழியல் அதுதான் இந்த பஞ்சாங்கத்தில் வருது அதாவது இந்த கிரகம் இங்கே இருக்குது இந்த சமயத்தில் இங்கே சுக்கரன் இங்கே இருக்குது சனி இங்கே இருக்குது ஏதோ ஒரு கணக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நாட்கள்லாம் வந்து சூறாவளியுடன் கா சூறாவளி காட்டுடன் மழை பெய்யும்னு எழுதியிருக்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வந்து அந்த ஃபார்முலா செட் பண்ணியிருக்காங்க அதை வந்து வைத்து ஒரு வருடம் முன்னாலேயே வந்து அடுத்த வருட பஞ்சாங்கத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அது கரெக்டாக இருக்குது இவ்வளவு அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்டு டெக்னாலஜிலாம் வச்சுக்கிட்டு வெதர் ஃபோர்காஸ்ட்டு சொல்லக்கூடிய மாநில அரசோ மத்திய அரசு துறைகளோ இவளால் சரியாக சொல்ல முடியல அப்படின்னா இது வந்து அபத்தமாக இருக்கா இல்லையா நான் வந்து ஏதோ அது மத ரீதியில் வந்து அது வந்து கரெக்ட் இவங்க தப்பு அப்படின்னு இதில் மதம் நான் சொல்கிறது வந்து மதம்னு சொல்கிறது பண்டைய நாட்களில் இருக்கக்கூடிய அன்னைக்கு இந்தியாவில் பாரதத்தில் இருக்கக்கூடியவங்க சில கணிப்புகள் கணித்தார்கள் கிரகநிலை அதை வச்சு அது சரியாக இருக்குன்னும் போது இவ்வளவு டெக்னாலஜியோடு இருக்கிற இன்னைக்கு வந்து காலத்தில் வந்து இது வந்து அதை விட துல்லியமாக இருக்கணும் இல்லை சரி இதை வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னா இதுக்கு வந்து ஏற்பாடு போகணும் அடுத்து நான் கேள்வி கேட்குறேன் கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடிச்சு செத்து போனோடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போ துணை முதல்வரால் அமைச்சராக தான் இருந்தார் நேராக போய் டெட் பாடிக்கு மேலே வச்சு பத்து லட்ச ரூபா செக்கு அந்த பாதி இறந்து போனவருடைய மனைவிக்கு கொடுத்துட்டு வந்தார் இப்போ அவர் என்ன பண்ணார் எங்கேயோ இடத்துல நிவாரணத்துக்கு போயிருப்பார் நான் அவர் வெளியிலயே வரல அவர் நிவாரணத்துக்குள்ளே ஈடுபடலன்னு சொல்லலை இப்போ இந்த மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் எங்கெல்லாம் வந்து இப்போ விழுப்புரம் மாவட்டம் நீங்கள் ஒரு பொன்முடி அப்புறம் ஏவாவேலு இவங்கள்லாம் அந்த அந்த வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் இதை தவிர வந்து எந்த மாவட்டங்களில் வந்து அதிகமாக பாதிப்பு இல்லையோ அந்த அமைச்சர்களை அந்த நிர்வாகிகளை ஏதோ சும்மா வந்து பா போராட்டம்லாம் பிடிச்சி வந்து திட்டுறதுக்கெலாம் வந்து ஆர்எஸ் பாரதியின்னு ஒருத்தர் வச்சுருக்கீங்க டி கே செலங்கோன்னு ஒருத்தர் வச்சுருக்கீங்க நிர்வாகிகள்னு வச்சுருக்கீங்க ஏதோ ரொம்ப கட்சியில் பணியாற்றுறாங்க அது வந்து என்ன படி ஒன்றும் நிர்வாகிகளையோ அமைச்சர்களையோ நீங்கள் வந்து பாதிக்க எங்கே அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அங்கே அனுப்ப வேண்டியது தானே இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ திண்டிவனம் ஒட்டின பகுதி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பல கிராமங்கள் வந்து மெயின் ரோட்லேருந்தே கட்டாகிருக்கு திண்டிவனம் பகுதியில் பல கிராமங்கள் வந்து கட்டாயிருக்கு இப்போது அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணியிருக்கணும் நாங்கள் படகு வாங்கினோன்னா ஐயா நீங்கள் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய வட்டாரத்துக்கு ஒரு ரெண்டு படகு வாங்கி வச்சிட்டீங்கன்னா இந்த ரெண்டு படகை வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ பேர் ஒரு படகில் எவ்வளோ பேர் ஏற்றுவீங்க அதுக்கு என்ன செய்யணும் உணவுப் பொட்டலங்கள் வர்றதுக்கு இல்லை அந்த படகை நீங்கள் வந்து அதிகப்படுத்தி இருக்கணும் எதிர்பார்த்துருக்கணும் நான் என்ன சொல்கிறேன் குறைந்தபட்சம் பொன்முடி அவர்கள் இறங்கி அவர்களுடைய குறைகளை கேட்டிருந்தால் அந்த குறைகளில் வந்து அது தீரலைன்னா கூட அந்த நேரத்துக்கு மன ஆறுதல் நீங்கள் இப்போ வருத்தமாக இருக்கீங்க சோகமாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல ஆறுதல் எப்போ கிடைக்கும் யார் தோழிலாவது சாய்ந்து உங்களுடைய வருத்தத்தை தெரிவித்து அவர் காலால் கேட்டுக்கிட்டாலே உங்களுக்கு ஐம்பது சதவீதம் வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கும் அது என்ன மந்திரின்னா வந்து நீங்கள் வந்து கால் தரையில் படாதா தரையில் படாது உங்களுக்கு வந்து சுகாதாரமோ இல்லை உங்களுடைய உடல் ஆரோக்கியமோ தான் முக்கியம்னா மந்திரி பதவி விட்டுட்டு போங்க வேற யாராவது வந்துட்டு போட்டோம் இதே பொன்முடி தான் வந்து தாழ்த்தப்பட்ட இவர்கள் வந்து சில நிர்வாகிகள் வந்தபோது இவர் உட்காந்துக்கிட்டு அவங்களாம் நிற்க வச்சுட்டு பேசினது இஸ்லாமிய மக்கள் சில பேர் வந்து பார்த்தபோதும் அதே மாதிரி வந்து பேசுனாங்கன்னு சொல்லி அவங்களாம் வருத்தப்பட்டு அறிவிப்புலாம் கொடுத்தாங்க ஏதாவது ஒரு வருஷம் முன்னால் அது என்ன அந்த மந்திரின்னால் வந்து என்ன இதுலாம் என்ன ஏதாவது வானத்துலேருந்து வந்தீங்களா ஞாபகம் வச்சுங்க எம்ஜிஆர் வந்தபோது பதிமூணு வருஷம் வந்து உங்களால் வந்து ஆட்சிக்கே வர முடியல கட்சி எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருந்துச்சு ஜெயலலிதா இருக்கும்போது மாறி மாறி தான் க வர முடிஞ்சிச்சே தவிர அவங்க அந்த மாதிரி வந்து நான் சொல்ல அரசியலில் யாருமே நிரந்தர முதல்வருங்கிறதெல்லாம் நிரந்தர பொதுச் செயலாளர் அவங்கவுங்க அனௌன்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஏதோ அவங்க திருப்திக்காக இல்லை அவங்களை புகழ்ந்து ஏதோ ஒரு சுய ஆபத்திற்காக தானே தவிர மக்கள் நினைத்தால் யாரையுமே தூக்கி அடித்து விடுவார்கள் எந்த கட்சி என்ன எங்கேயா இருந்தாலும் அப்போ வந்து நீங்கள் என்ன வந்து முன்னேற்பாடுகள் செய்தீர்கள் இப்பொழுது வந்து நிவாரணம் சரி நிவாரணமாக சரி முன்னேற்பாடுகளில் வந்து நீங்கள் சில தவறுகள் செய்தீர்கள் இல்லை தவறுகள் அதிகாரிகள் செய்தார்கள்னு வச்சுப்போம் நிவாரணத்தில் நீங்கள் என்ன வந்து இப்போ இது வரைக்கும் கிழிச்சிருக்கீங்க இப்போ பொன்முடி மேலே சேற்றை வாரி இறைத்தார்கள் என்று சொன்னால் அந்த மக்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளுங்கள் அதை இறங்கி போய் அதுக்கப்புறம் சேர்த்த வாரி இறச்சி கலாட்டம் ஆனதுக்கப்புறம் அவரும் இறங்கி அவர் பையனும் கௌதம சிகாமினும் இறங்கி ஆட்சியரை இறங்கி இது முன்னாலேயே ஒரு ப ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாலேயே இறங்கி ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்கள்ட்ட பேசியிருக்கலாமே குறைந்தபட்சம் இந்த ஒரு மனிதாபிமானமாவது இருந்திருக்கலாமே உங்களுக்கு திறமை தான் இல்லை நிர்வாக திறமை தான் இல்லை பேச மட்டும்தான் தெரியுது ஓசியில் பஸ்ஸு கொடுத்துமே நீங்கள் ஓசியிலேயே பஸ்ஸு கொடுக்க வேணாம் யாருக்கும் உங்களுடைய கடமையை நிறைவேற்றுங்கள் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய மக்கள் பணியை செய்யுங்கள் யார் இலவசத்தை நிறுத்துங்கள் எதுவுமே இலவசம் தேவையில்லை மக்கள் உங்களை கேட்க மாட்டார்கள் உழைத்து பிழைக்கட்டும் நீங்கள் எல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட ஆயிரரூபாயை கொடுத்துட்டு மாதம் அவங்ககிட்ட ஐயாயிரம் ரூபாய் வந்து டாஸ்மாக் மூலமாக அந்த குடும்பத்துலேருந்து கொடுக்குறீங்களே என்ன பிரயோஜனம் ஆயிரரூவா கொடுத்த கணக்கு தானே நாங்கள் ம இலவசமாக மகளிருக்கு கொடுத்தோன்னு பேசுகிறது வந்து அது ஒரு பெருமையாக பெருமைக்காக தான் பேசுகிறீங்களே தவிர வேறு என்ன நீங்கள் அப்போது இந்த அரசு வந்து வெறும் இந்த நாடகம் இப்போ கூட இவர் திருவாரூரில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்துக்கு சம்மந்தம் இல்லை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் திறந்துச்சுருக்கார் ஒரு பத்து சுகாதார நிலையம் சேர்ந்த மாதிரி ஒரே நாளில் திறந்துருக்காங்க அதில் ஒன்று நார்மலாக ஒரு சுகாதார நிலையம்னா ஒரு பிரசவ அறை இருக்கும் அப்புறம் மற்ற நோயாளிகளுக்கு ஒரு அறைய இருக்கும் அவங்க வந்து அங்கே வந்து ஒரு கட்டில்கள் இருக்கும் ஏதாவது அந்த 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 சுற்றுப்புற கிராமங்களில் உள்ளவங்களுக்கு வந்தால் தான் அது சில மருத்துவ உபகரணங்கள் ஒரு எக்ஸ்ரே வரைக்கும் இருக்கும் ரொம்ப பெரிய ஸ்கேன் எம்ஆர்ஏல்லாம் இருக்காது அதெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரியில்தான் இருக்கும் இவர் திருவாரூர் அருகில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஆரம்பித்து வச்சுட்டு இவர் வந்து ரிப்பன் வெட்டிவிட்டு வழக்கமான ஷோ எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே இந்த டிஏபிஆர்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோலாம் போட்டுட்டு அப்படி போ போகும்போது பின்னாலேயே வந்து பத்திரிகையாளர்கள் போகிறதுக்கு முன்னாலேயே அந்த போட்ட கட்டில்கள் மருத்துவ உபகரணங்கள்னா அந்த இதுக்காக வரலை பக்கத்து அண்டை அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய சுகாதார நிலையங்கள்லேருந்து கடன் வாங்கிட்டு வந்தது அந்த ஒரு நாளைக்காக ஒரு நாள் கூத்துக்காக இது மக்களுக்கு செய்யப்போ எவ்வளோ பெரிய துரோகம் ஏமாற்று வேலை மோசடி இல்லையாது ஆனால் பதிலுக்கு வேற ஒரு விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க என்ன கொடுத்தாங்க விளக்கம் நான் இங்கே எடுத்து மாற்றி வச்சிருக்கிறோம் அங்கே வேலைகள் நடக்க போகுது அதனால மாற்றி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மலுப்பெல்லாம் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க ஏன் மழுப்பெல்லாம் பதில் எதுக்கு வேணாலும் சொல்லலாங்க அங்கே திடீர்னு மழை பெய்கிற மாதிரி இருந்தது அதனால் வந்து அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சோன்னு சொல்லுவாங்க ஏங்க அது அது உள்ளே இருந்தால் மழையில் நனையாமல் இருக்காதா அதில் வந்து வேலை நடக்க போதும் நாங்கள் மாற்றி வச்சோன்னா இது இன்னும் வந்து அதாவது நான் சொல்கிறது வந்து இவங்க வந்து இந்த ஃபிலிமு பில்டப்பு பட்டாசு ஆய்வுக்கு போனால் வந்து கான்கிரீட்டு போட்டு பிரமாதமாக வெள்ளை அடித்து சுவரில் உட்காந்துக்கிட்டு குருவி வெடி வந்து பேக் பண்ணி வச்சுருக்கிற இடத்துல போய் நாங்கள் ஆய்வு பண்ணுறோன்னு ஒரு ரெண்டு பெண்கள்கிட்ட பேசிட்டு வர்றது முதல்வர் காமிக்கிறாங்க பட்டாசு ஆலை எப்படி இருக்கும்னு தெரியுமா சல்ஃபரும் இதுவும் இருக்கும் அவங்க வந்து அதாவது அவங்க சல்ஃபரை கலக்கும்போது சரியான முறையில் கவனமாக கையாளவில்லை என்றால் தான் நிறைய விபத்துகள் நடக்குது தவறுகள் நடக்கும்போது மனித இயல்பு அதில் வந்து இந்த லைசன்ஸு கொடுக்குறதுல வந்து உள்ள மோசடிகள் ஊழல்கள் அதுக்கப்புறம் அந்த கண்காணிப்பதில் உள்ள மோசடிகள் ஊழல்கள் இதெல்லாம் வந்து பல காரணங்கள் இருக்குது அது ஒரு தனி சப்ஜெக்ட் எதுக்காக சொல்கிறேன்னா இப்படி திருப்பி திருப்பி இந்த ஷோ போடுறதுலேயே சினிமா காமிக்கிறதுலேயே நீங்கள் நீங்கள் திருப்பி மறு பராசக்தியில் தொடங்கி இன்று வரை நீங்கள் வந்து அரசியலை சினிமாவாகத்தான் பாதிக்கிறீ அதாவது அதாவது நீங்கள் வந்து நினைக்கிறீர்களே தவிர இதை மக்கள் பணியாக நினைக்கவில்லை ஆனால் இவங்க திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் நம்ம என்னதான் உங்களை போன்ற இது மாதிரியான கேள்விகள் முன் வச்சாலும் பாருங்கள் இங்கே கூட்டணி வலிமையாக இருக்குது அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் அறுதி பெரும்பான்மை பெறுவோம் மக்கள் எங்களை ஏற்றுக்கிட்டாங்க இதெல்லாம் அவங்க ஒரு பிரச்சனையாக இல்லை இதே தான் மீண்டும் மீண்டும் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஓட்டுக்கு ஆயிரூபா ரெண்டாயிரமோ கொடுத்தா பிரிட்டோவோ திருசக்தி சுந்தரராமனோ கூட எம்எல்ஏவோ வரலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூவா கொடுக்குற தகுதி உங்களுக்கு வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டியும் நீங்கள் கொடுக்க தயாராகவும் இருந்தால் பிரிட்டோ எம்எல்ஏ ஆகலாம் ஸோ திருசக்தி சுந்தரராமன் எம்எல்ஏ ஆக முடியும் அதை வைத்து கொண்டு நீங்கள் வந்து மக்களை எங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள்னு சொல்கிறது வேறு மக்கள் அப்போ அது அதுதான் பிரச்சனை இந்த மக்கள்கிட்ட இது வந்து ஒரு பக்கம் அரசை நம்ம வந்து விமர்சனம் செய்யும்போது இந்த மக்களையும் வந்து நம்ம விமர்சனம் செய்ய வேண்டி இருக்கிறது அன்னைக்கு வாங்குகிற அந்த ஐநூறுவா ஆயிரமோ அதுக்கு வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ரெண்டாயிரூவா மூவாயிரூவா வருதுன்றதுக்காக அந்த ஓட்டை விற்றுறாங்க பாருங்கள் அடமானம் வைத்துறார்கள் அது அடமானம் வைப்பது அந்த ஓட்டு மட்டுமில்லை தங்கள் ஐந்து வருட வாழ்க்கை தங்கள் தன்மானம் தங்களுடைய நலம் என்பது அவர்களுக்கு புரியவில்லை இல்லை இப்படி கூட நினைக்கலாம் அவங்க அதிமுக வந்தாலும் இப்போ சமீபத்தில் அவங்க தானே மாறி மாதிரி இருக்காங்க வேறு யார் வந்தாங்க இந்த ரெண்டு கட்சியில் யார் வந்தாலும் ஊழல் தான் பண்ண போகிறாங்க மோசடி தான் பண்ண போகிறாங்க அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல அன்றைக்கி ஒரு ஒரு அமைச்சரும் இப்போ வந்து எத்தனை காலேஜ் வச்சுருக்காங்க அவங்களாம் யாராக வந்தாங்க கண்டக்டராகவும் ப்ளம்பராகவும் அதாவது உழைத்து முன்னேறுவதில் நம்ம வந்து யாரையுமே விமர்சனம் செய்யவில்லை எல்லா கண்டக்டரும் எல்லா ப்ளம்பரும் எல்லா எலக்ட்ரிஷியனும் வந்து இன்றைக்கு வந்து ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி வச்சுருக்காங்களா ஒரே ஒரு பிளம்பர் ஒரு எலக்ட்ரிஷியன் ஒரு கண்டக்டர் காமிங்க இருபது வருஷத்துக்கு முன்னால் வந்து அவர் பிளம்பராக இருந்தார் எலக்ட்ரிஷியனாக இருந்தார் கண்டக்டராக இருந்தார் ட்ரக்கு டிரைவராக இருந்தார் லாரி டிரைவராக இருந்தார் கிமுகளை என்னால் அப்படியே மேட்ச் பண்ண முடியும் யார் யாரெல்லாம் என்னவா இருந்தாங்கன்னு இன்றைக்கி வந்து ஆயிரம் லட்சம் கோடிகளில் புரழுபவர்கள் இருபது வருஷத்துக்கு முன்னால் ட்ரக்கு டிரைவராகவும் கண்டக்டராகவும் இல்லை வந்து ப்ளம்பராகவும் இருந்தவங்க இருபது வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுங்க குடும்பத்தை நல்லபடியாக படிக்க வைங்க அதெல்லாம் வந்தால் ஒரு இயல்பாக ஏற்படக்கூடிய விஷயம் ஒரு லட்சம் கோடி ஐம்பதனாயிரம் கோடி எப்படி வந்துச்சு அவர் எம்பி ஜெகத்ரட்சகன் ரட்சன் அரக்கோணம் எம்பி ஜெகத் வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு நிறுவனம் போலி நிறுவனங்கள் மூலமாக வந்து சில முதலீடுகள் செய்தார் என்பதற்காக இங்கே வந்து ஃபெமா அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் பிரகாரம் வந்து அவருக்கு தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் வந்து வெறும் இது மட்டுமே பெனால்ட்டி மட்டுமே போட்டிருக்காங்க சில ஆறு மாதங்களுக்கு முன்னால் அந்த அந்த ட்ரான்சாக்ஷனுடைய மதிப்பு ஏதோ அறுபது கோடி ஏதோ ஒம்பதனாயிரம் கோடி அறுபதனாயிரம் கோடி அதாவது பொலியான ஒரு நிறுவனத்தின் டம்மியான ஒரு நிறுவனத்தின் மூலமாக அது வந்து முதலீடு வந்த மாதிரி ஏதோ காமிச்சு ஏதோ ஒரு அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்டை வயலேட் பண்ணாங்க தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் வந்து வெறும் பெனால்ட்டி மட்டும் அதான் சுமார் ஆயிரம் கோடி பதினஞ்சு நாள் முன்னால் இங்கே ஒரு மகாபலிபுரத்தில் மறுபடியும் வந்து ஒரு கால்டன் சமுத்திரான்னு வந்து ஒரு மிகப்பெரிய அரண்மனை மாதிரி ஒரு பெரிய ஹோட்டலை வந்து ஒரு பல நூறு கோடிகள் ஒருத்தான ஒரு புது ஓட்டலை திறந்துருக்கார் நடுவில் வந்து அப்படியே வந்து ஒரு ஆறு நதி போகிற மாதிரி செயற்கை தண்ணீர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஓடுற மாதிரி இருக்குது அந்த இந்த பக்கமும் ஓட்டலுடைய அறைகள் இந்த பக்கமும் அறைகள் அது பார்க்கும்போது ரெண்டு பக்கம் நீங்கள் ரூம் ஜன்னலில் திறந்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆத்தங்கரையில் இருக்க மாதிரி எங்கே மகாபலிபுரத்தில் மகாபுரத்தில் என்ன ஆறு ஓடுது சொல்லுங்கள் பிரிட்டோ ஆறு ஒரிஜினலாக இருக்கிற ஆறில் இருக்கிற மணல்லாம் கடத்தி கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் விற்றுறீங்க மற்ற மாநிலங்களுக்கு கனிம வளங்களை கொண்டு போய் விற்றுறீங்க அப்புறம் இருந்தோ செயற்கையாக நீர் கொண்டு வந்து உங்கள் ஹோட்டல் ப ப்ரைவேட் ஹோட்டலாக அதுக்கு எல்லா அமைச்சர்களும் போயிருந்தாங்க சேகர்பாபு போயிருந்தார் மற்ற எல்லா அமைச்சர்களும் போயிருந்தாங்க முதல்வர் போயிருந்தார தெரியல போய் எல்லோரும் போயிருந்தாங்க ஆறு மாதத்து கூட அவளை தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபா வந்து பெனால்ட்டி போட்டு அப்படின்னா இது வந்து ப பல நூறு கோடிகள் பொருமானவில்லை ஏற்கனவே அவர் அக்காடு ஹோட்டல் வச்சுருக்காரு நான் வந்து அவர் ஹோட்டலில் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல அந்த எந்த தொழில் வேணாலும் அவர் செய்யலாம் அது அவருடைய சுய உரிமை இந்த பணம்லாம் எங்கேருந்து வந்துச்சு இப்போ அப்போது உங்களுடைய இது பூரா உங்களுடைய இலக்கு பூரா வந்து ஒவ்வொரு அமைச்சரும் வந்து பொன்முடிக்கு எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஏவாவயிலுக்கு எத்தனை காலேஜ் இருக்குது ஜெகத் லக்ஷ்மன் மட்டுமே எத்தனை மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காரு அந்த இடி போது அந்த சவிதா டென்டல் காலேஜில் வந்து இந்த மெடிக்கல் காலேஜில் வந்து மார்ச்சுவரி பிணவரையிலேருந்து வந்து மூட்டை மூட்டையாக பணம் எடுத்துகிட்டு போனாங்கன்னு பத்திரிகையில் செய்தி வந்தது இந்த பணம்லாம் இங்கிருந்து வந்தது அப்போது உங்களுடைய நோக்கம் நீங்கள் ஆட்சி நடத்தும் நோக்கமே வந்து இதுதான் தான் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் மக்கள் நலத்தில் எப்படி ஈடுபடுவீங்க அப்போ பொன்முடி காரில் உட்காந்துக்கிட்டு அவர் வந்து இறங்க மாட்டேன்னு சொல்கிறாருன்னா அதுக்கான என்ன காரணம் என்கிட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபா பணம் இருக்குது நான் எதுக்கு இந்த இந்த பசங்கள்லாம் அந்த இந்த ஜனங்கள் வந்து பிச்சைக்கார மாதிரி வந்து நிற்கிறாங்க இவங்கக்கிட்ட நான் போய் ஏன் பேசுகிறோன்னு பாமரனை வந்து நீங்கள் வந்து அவமானப்படுத்துவது தானே அது அதான் சார் இப்போ இப்போ இந்த இதுபான் இது மாதிரியான ஒரு முக்கியமான மக்கள் பிரச்சனைகள் அல்லது இயல்பான ஒரு அரசு நிர்வாகத்திலேயே வந்து திமுக அமைச்சர்கள் ரொம்ப தடுமாறுறாங்களா மிக மிக தடுமாடுகிறார்கள் ஏன்னு கேட்டால் இவர்கள் வந்து முதல்ல உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது வெளியில் அதிமுகவில் இருக்கிறவங்களும் உட்கட்சி பிரச்சனையும் இருக்குது நான் வந்து தமிழக பாஜகவிலையும் இருக்குது எல்லா கட்சிலையும் இருக்குது விசி இருக்குது எல்லா கட்சியிலையும் இருக்குது நம்ம வந்து இல்லைன்னு சொல்லலை இது இப்போது சமீபத்திய அரசியலில் எல்லா கட்சிகளிலும் குழப்பங்கள் அதிகமாக இருக்குது இங்கே வந்து என்னென்னா இந்த நிர்வாக உட்கட்சி அது உட்கட்சி குழப்பங்களை வந்து நம்ம அரசியலை தள்ளி வைப்போம் அது அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க நாளைக்கு வந்து அரசியல் இது தேர்தல் வரும்போது ஒன்றா சேர்ந்துப்பாங்க அவசியம் வரும்போது ஒன்றாக இணைந்து இணைந்து செயல்படலாம் அது ஒன்றும் பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லை இன்றைக்கி அடிச்சுக்கிறவங்க இப்போது அது பொன்முடி வந்து செஞ்சி மஸ்தானுக்கு அவருக்கும் எவ்வளோ தூரம் ஒரு ஒரு நீங்கள் மாவட்டத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஎன் நேருக்கும் அன்பில் மகேஷுக்கும் ஆகாதுன்றது உலகம் மூன்றாவது அணி வந்து திருச்சி சிவா திருச்சி சிவா ஆஃபீஸில் போய் கே என் நேர் ஹாட்டிலெலாம் அடிதடி பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து திருப்பி வந்து அவங்கள தாக்குன வரைக்கும் நடந்துச்சு அப்புறம் கேட்டால் முதல்வர் வந்து சட்ட ஒழுங்கு வந்து தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்குன்றார் முதல்ல உங்கள் கட்சி அமைதி பூங்காவாக இருக்கான்னு பாருங்கள் அப்புறம் வந்து தமிழகம் அமைதி இருக்கட்டும் எதுக்காக சொல்லணும்னா இந்த ஒரு மாவட்டத்துலையும் ரெண்டு அணிகள் வந்துடுது கே நேருன்னா அந்த பக்கம் அன்பில் மகேஷ் மூன்றாவது அணி திருச்சி சிவா இந்த மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் விழுப்புரம் மாவட்டத்தில்னா ஒரு பக்கம் ஏவ இந்த பக்கம் பொன்முடி அந்த பக்கம் வந்து செஞ்சி மஸ்தானு இது சரி இதெல்லாம் உட்கட்சி அரசியல் உங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்த்துங்க யார் வலிமையாக இருக்கீங்களோ யார் முடியுமோ பண்ணீங்க மக்கள் பணியில் வந்து நீங்கள் வந்து சரியாக இருந்தீங்கன்னா உள்கட்சி பிரச்சனையை பற்றி மக்கள் கவலையே படப்போடு இல்லை நமக்கு தவ தேவையே இல்லையே பொன்முடிக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் பிரச்சனைன்னா உங்களுக்கு எனக்கு என்ன ஆச்சு மக்கள் பிரச்சனை என்ன வந்து தியா தீர்ந்ததுன்னா இந்த வெள்ளம் இந்த இந்த வெள்ளமும் மறுபடியும் திமுக ஃபெயில்ஸ் டிஎம்கே ஃபெயில்ஸ் எட் அனதர் டைம் ஒன்ஸ் மோர் இவங்க ஏன்னால் இவங்க எத்தனை பட்டாலும் திருந்து மாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய இது பூரா வந்து இந்த போய் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இந்த ஃபோட்டோ ஆப்புன்னு சொல்லுவாங்க ஃபோட்டோ ஷூட்டு இந்த மாதிரி போய் எந்த நிவாரணம் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது இது பண்ணுறது இங்கே போய் வீடியோ எடுக்கிறது அதை டிஐபிஆரில் போடுறது இதுதான் இது போட்டால் வந்து தமிழ் அங்கே பாருங்கள் சொட்டு தண்ணி கூட இல்லைன்னு எங்கே சொட்டு தண்ணி கூட இல்லை சென்னை போகிற தண்ணி தான் இருந்துச்சு ஒரே ஒரு இடத்துல தான் இல்லை சித்தரஞ்சன் ரோடில் மட்டும்தான் வந்து தண்ணி நிற்கலை இப்போ கூட நீங்கள் வாங்க நான் என் காரில் ஏற்றிக்கிட்டு போய் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் நான் சித்தரஞ்சன் ரோடை கிராஸ் பண்ணி தான் போனோம் அந்த ஒரு ரோடு மட்டும் மேடாக இருக்குது அங்கே வந்து தண்ணியே நிற்கிறது இல்லை வாசலில் இந்த பக்கம் போலீஸ் பேரிக்கேடு நிற்கும் அந்த பக்கமும் நிற்கும் அதை தாண்டி நாலடி தாண்டி பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கும் நந்தன சிங்கலில் தண்ணி நிற்கும் அப்படி போய் எடுத்து போய் யூட்டோன் வர இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கும் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ உங்கள் வீடு இருக்கிற பகுதியில் மட்டும்தான் வந்து சொட்டு தண்ணி இல்லைன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்வர் வந்து வெளியே வர்றது இல்லையா அவர் மாடியிலேருந்து பால்கனிலேருந்து அவர் வீட்டை மட்டும் கீழே பார்த்துட்டு சொட்டு தண்ணி இல்லைங்கிறதுனால தமிழகம் முழுக்க இல்லைன்னு நினச்சிக்கிட்டாரா அப்போ உளவுத்துறை என்ன பண்ணுது அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்ணுறாங்க அந்தந்த உள்ளாட்சி துறையில் இருக்கக்கூடிய அவங்க திமுக மேயர்கள் மற்ற இவங்கெல்லாம் கவுன்சிலர்கள்லாம் என்ன இவன் எப்படி தானே செய்தி இப்படி இப்படி தானே மேலே வரணும் அது என்ன ஏன் சொட்டு தண்ணி விட அப்போது நீங்கள் ஆடுவது பூரா நாடகம் தண்ணி நிற்கலை அப்புறம் இப்போ இதுக்கப்புறம் ஆரம்பிச்சுருவாங்க மத்திய அரசு பணமே கொடுக்க மாட்டேங்குது கொடுத்த பணத்தை என்ன பண்ணீங்க இப்போ இப்போ அண்ணாமலை பேசியிருக்காரு இப்போ மற்ற எதிர்கட்சிகளும் பாமகவும் பேசியிருக்காங்க இந்த சாத்தனூர்லேருந்து தண்ணி திறந்து விடுறது போனால் அமராவதி இந்த மாதிரி நாலு அணைகளை வந்து மே மாதமே வந்து சர்க்குலர் போட்டிருக்காங்க தூர் இது வரைக்கும் தூர்வாரல ஏன் மே மாதம் போடுறாங்க அந்த வெயில் காலத்தில் தூர் வாரினாதான் முடியும் மழை காலத்தில் தூர்வார முடியாத ஒரு இயல்பான காரணம் மே மாதத்தில் போட்ட சர்க்குலரை இது வரைக்கும் பண்ணலைன்னா அந்த இருபது அடி நூற்றி இருபது அடியில் இருபது அடி சேறு சகதியுமாக இருந்ததுன்னா அந்த இருபது அடி ஒரு கால் சேறு சகதி இல்லாமல் தூர்வாரப்பட்டிருந்தால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் பாதிப்பு முழுதாக குறைஞ்சிருக்கும் என்று சொல்லவில்லை ஓரளவு குறைத்திருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணீரை வந்து சாத்தனூர்லேருந்து வெளியேற்றும் பொழுது படிப்படியாக அதாவது தவணைகளில் வந்து பண்ணியிருந்தால் நீங்கள் பண்ணியிருக்கலாம் ரெண்டாவது நீங்கள் தண்ணியை திறந்து கூட போகிறீங்க எந்த கிராமம்லாம் வந்து முழுகும் இல்லை முழுகக்கூடிய வாய்ப்புன்னு உங்களுக்கு தெரியும் அந்த கிராமங்களுக்கு முன்னாலே போய் முன்னெச்சரிக்கை கொடுக்கணுமா வேணாம் அந்த கிராம மக்களை இந்த இந்த இடத்த விட்டு நீங்கள் வந்து காலி பண்ணுங்க தண்ணி திறந்து விட போகிறோம் வாங்க லாரி வச்சு ட்ரக்கு வச்சு வேன் வச்சு இவங்கள வந்து வேறு இடத்துக்கு கூட்டு போடுறோம் கையில் ஒரு குறைந்தபட்ச சாமான்களை மட்டும் வந்து நீங்கள் பொருட்களை மட்டும் எடுத்து கொண்டு வாங்க உணவுப் பொருட்கள் அந்த மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு வாங்க உணவெல்லாம் நாங்கள் கொடுக்கணும் அந்த கிராமங்களை நீங்கள் காலி செய்திருக்க வேண்டும் காலி செய்திருக்க வேண்டும்னா அவர்கள் மக்களை வந்து பத்திரப்படுத்தி இருக்க வேண்டும் ராத்திரி ரெண்டு மணிக்கும் நாலு மணிக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கண்ணாடி தண்ணியை திறந்து விட்டுட்டிங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து வெள்ளம் இவ்வளோ தூரம் வந்துச்சு கட்டில் வரைக்கும் வந்துச்சுன்னா ரெண்டு மூதாட்டி இறந்து போயிட்டாங்க அது வழி இன்னும் எவ்வளோ பேர் இப்போ திருவண்ணாமலை நிலச்சரிவில் ஒரு குடும்பத்தில் வந்து அஞ்சு பேரோ ஏழு பேரோ இறந்து போயிட்டாங்க நிலச்சரிவாவது வந்து எதிர்பாராமல் வந்து மேலேருந்து சரிஞ்சு வீட்டு மேலே ஒழுன்னு எதிர்பாராமல் இருக்கலாம் அதுக்கு ஒன்றும் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுப்பது கஷ்டம் ஆனால் அங்கே நிலச்சரிவு ஏற்படும் என்பதை வந்து யார் கண்டுபிடிச்சிருக்கணும் அரசு தானே ஏற்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தாலோ யூகம் இருந்தாலோ அதில் பாதிக்கப்படக்கூடியவர்களை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தி இருக்கணும் அதுதான் ஒரு அரசின் வேலை இப்போது நான் இந்தோனேஷியாவில் பல வருடங்கள் பதினெட்டு வருடங்கள் இருந்தேன் அங்கே வந்து பல பகுதிகளில் வந்து எரிமலை இருக்கும் ஓ எரிமலைன்னா தெரியும் இல்லையா வல்கேனோன்னு சொல்கிறோம் அந்த வல்கேனோ வந்து எந்த நேரம் திடீர்னு வந்து அது கொழுந்துவிட்டு அதாவது அப்படியே அமைதியாக இருக்கும் உண்மையில அந்த மாதிரி திடீர்னு வந்து இந்த லாவா லாவான்றது அந்த நெருப்பு குழம்பு அது வெளியில் வந்து அப்படியே வந்து ஆறு மாதிரி தண்ணி அப்படி ஓடுதோ அந்த மாதிரி நெருப்பு குழம்பு ஓடும் வழியில் நிறையா வந்து அந்த மலைச்சரிவில் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமங்கள் இருக்கும் வீடுகள் இருக்கும் லேசான ஒரு அறிகுறி அவங்களுக்கு ஏற்பட்ட உடனேயே அரசு என்ன செய்யும் அங்கே உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து லவுட் ஸ்பீக்கரில் வச்சு வேனில் அதில் வச்சு இது மாதிரி அதாவது லாவா வந்து அங்கே தென்படுது அது வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடனடியாக அடுத்த சில மணி நேரங்களில் வந்து காலி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டு உணவு மற்ற ஏற்பாடுகள்லாம் பண்ணி அவங்க அந்த பகுதியிலேருந்து அந்த லாவா வரக்கூடிய பாதைகள் எதுன்றது ஓரளவுக்கு கணிக்க முடியும் நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்க முடியலன்னா கூட ஒரு தொண்ணூறு சதவீதம் கணிக்க முடிஞ்சு அவங்கள அந்த பகுதியிலேருந்து அகற்றி வேறு பகுதியில் எடுத்து போடுவாங்க அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த பகுதிகளெலாம் வந்து லாவா வரும் எரிஞ்சு போகும் அப்படியே சாம்பார் ஆகும் அந்த இடம் அந்த இதெல்லாம் மரங்கள் எல்லாமே வீடுகளெலாம் கூட சேர்ந்து அழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் வந்து அவங்க பத்து நாளோ ஒரு மாதமோ எவ்வளோ நாள் தள்ளியோ அவங்க அந்த மக்கள் வந்து மறுபடியும் வந்து அந்த இடத்துக்கு போகாதேன்னா ஒரு இடத்துல நம்ம வந்து ரொம்ப வருஷமாக செட்டில் ஆகிட்டோம்னா அங்கேருந்து வேறு ஊருக்கு போக சொன்னால் என்ன வசதி கொடுத்தாலும் போக மாட்டாங்க அது ஒரு இயல்பான மனப்பான்மை அவங்க வந்து மறுபடியும் அங்கே தான் போவாங்க ஆனால் வந்து அதற்கான சில ஏற்பாடுகளை செய்து செய்வாங்க அது மக்கள் வந்து நூறு சதவீதம் சொன்னதை கேட்க மாட்டாங்க அந்த ஏரியா வேண்டாம் அங்கே போகாதேன்னு சொன்னால் சில பேர் கேட்பான் சில பேர் வந்து பார்த்துக்கலான்னு போவான் ஆனால் அரசு வந்து அவன் போனான்றதுக்காக அவனை அப்படி விட்டுற முடியாது அவனையும் காப்பாற்ற வேண்டியது வந்து அப்படி வந்து அரசு சொல்வதை கேட்காதவனையும் காப்பாற்ற வேண்டியது அரசின் பொறுப்பு கடமை இப்போ அதான் வந்து ஒரு உதாரணமாக எரிமலை சொன்னேன் அதே தானே அதுவும் ஒரு பேரிடர் தானே அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி வரப்போகுது ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரும்னு தெரிஞ்சால் அப்போ வந்து நீங்கள் ரெண்டாவது ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் கனஅடி வந்து நீங்கள் வெளியேற்ற போகிறீங்க அப்படின்னா ஐம்பது நேரத்துக்கு மேலே போனோன்னே இது ஒரு லட்சத்தை நோக்கி போகுதுன்னு தெரியுதா இல்லையா அந்த ஐம்பது நேரத்தில் ஒரு இருபத்தையாயிரத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணிருந்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம்னு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்திங்கன்னா ஒரு லட்சத்தையே தொற்றுக்காதே அது அப்போ மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்த பகல் பகலில் அவனுக்கு வந்து அந்த வெள்ளம் வரும்பொழுது அவன் செயல்படுவதற்கான அதை அது அதிலிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் அவனுக்கு அதிகமாக இருந்துச்சு நடுராத்திரியில் தூங்கும்போது விடிகாலையில் வந்து வீட்டுக்குள்ளே இவ்வளோ தண்ணி அப்படி நினச்சி பார்க்குறதுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ தூரம் தண்ணி ஏறி மூழ்கி அவனால் குழந்தையை காப்பாற்றுறதா வயதானவர்களை காப்பாற்றுவதா பெண்களை காப்பாற்றுவதா எதை பொருட்களை எல்லாருக்கும் மனசில் வந்து மனித மனம் அதாவது திடீர்னு வந்து பூகம்பம் வருதுன்னு சொன்னால் இந்தோனேஷியாவில் இதே மாதிரி பூகம்பம் வரும் இருபத்தெட்டாவது மாடியில் இருப்போம் அப்போ வந்து லிஃப்டை யூஸ் பண்ணக்கூடாது இந்த பூகம்பம் அந்த மாதிரி ஒரு அதிர்வுகள் வரும்பொழுது லிஃப்ட்டை யூஸ் பண்ண ஏன்னா லிஃப்ட்டு ஏதாவது ஆயிடன்றதுனால படிகளில் தான் இறங்கி வரணும் இருபத்தெட்டு இல்லை முப்பத்திரெண்டு மாடியாக இருந்தாலும் ஐம்பது மாடியாக இருந்தாலும் அப்படி வரும்போது சில நண்பர்கள் பார்த்தாங்க நம்ம கூட இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கில் இருக்கிறவங்களாம் அப்போ தான் ரொம்ப அவசியமாக ட்யூன் பாக்ஸையும் பேகையும் தேடுவான் உன்னுடைய உயிர் வந்து ஊசலாடுகிறது பில்டிங்கே இழிஞ்சு விழுந்ததுன்னா முப்பது மாடி கட்டடம் இழிஞ்சு விழுந்ததுன்னா எவ்வளோ பேர் சாவான் நீங்கள் வழியில் இறங்கி மாடிப்படியில் வரும்போதே கூட வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போ இந்த டிஃபன் பாக்ஸும் இந்த பையும் ரொம்ப முக்கியமாக இந்த பை வேறு வாங்கிக்கலாம் மனித மனத்துக்கு தோணாது ஆ நான் போகும்போது என்னுடைய டிஃபன் பாக்ஸு என்னுடைய பேக் எடுத்துகிட்டு கரெக்டாக நான் இறங்கி தாண்டி போயிடணும் அப்படி இடிஞ்சு விழுந்தால் நான் போனதுக்கப்புறம் தான் இது ஒரு மனித இயல்பு ஒரு தவறான இயல்பு ஆனால் இயல்பு அப்போது நீங்கள் வந்து அப்படி தவறு செய்பவர்களையும் வழி நடத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு அரசாங்கத்துடைய பொறுப்பு இந்த அரசு டிஎம்கே ஃபெயில்ஸ் எகைன் இதுதான் இதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து என்னென்ன இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து மிகவும் வந்து திவாலாகும் நிலையில் இருக்கிறது கஜானா காலி ஐம்பத்தி ரெண்டு பர்சண்ட்டு நீங்கள் மின்கட்டணம் உயர்த்திட்டீங்க போக்குவரத்தில் உயர்த்திட்டீங்க பதிவுத்துறையில் உயர்த்திட்டீங்க எல்லாம் உயர்த்தியாச்சு அதுக்கப்புறமும் வந்து எட்டு லட்சம் கடன்கிறது வந்து பத்து லட்சம் கடனை நோக்கி பத்து லட்சம் கோடி கடனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தமிழக பொருளாதாரம் மிக பலவீனமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இப்போ அரசு சங்க இவங்கெல்லாம் ஆசிரியர்கள் இவங்க எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பணம் பாக்கி இருக்கிறது இந்த ஓய்வூதிய பாக்கி இருக்கிறது வைப்பு நிதி பணத்தை வந்து அரசு எடுத்து செலவழ்த்தி இருக்கிறது எம்டிசி இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் உள்ள பஸ்ஸு அதுக்கப்புறம் பணிமனை எல்லாமே வங்கிகளில் அடமானம் வைக்கப்பட்டிருக்கின்றன மா வருஷத்துக்கு மா அது வருஷத்துக்குன்னு நினைக்கிறேன் அறுபதனாயிரம் கோடி வட்டி மட்டும் கட்டுறாங்க கடனுக்கு வருடத்தில் அறுபதுனாயிரம் கோடி வட்டி மட்டும் கட்டினீங்கன்னா அப்புறம் நீங்கள் மக்களுடைய நல்வாழ்வுக்காக நீங்கள் என்ன திட்டம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இலவசங்கள்லாம் கட் பண்ணணும் இலவசங்கள் வாக்கு வங்கிக்காக இலவசங்களை வந்து விட்டு இங்கே வந்து கடன் வாங்கி அறுபதனாயிரம் கோடி வட்டி கட்டி மறுபடியும் மறுபடியும் அவன் தலையில் தான் வருது நீங்கள் வந்து மா 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 மாதம் மின் கட்டணம் செலுத்துகிற மாதிரி நாங்கள் வருவோன்னு வாக்குறுதியில் எழுதி கொடுத்தீங்களே மூன்றரை வருஷம் ஆச்சு இது வரைக்கும் நடந்துச்சா ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தரன்னு வருது மாதமாக வரும்போது மாதம் நூறு யூனிட்னு வரும்போது அவனுக்கு அதில் ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்குதா ரெண்டாவது ரெண்டு மாதத்துக்கு சேர்த்து பணம் கட்டுறதுக்கு சேமித்து வைக்கிறது கஷ்டம் அந்த அன்றா அன்றாடங்காய்ச்சிகளுக்கு வந்து அந்த மாதத்துக்கு உள்ளதை கரெக்டாக கட்டுறதே கஷ்டம் ரெண்டு மாதத்துக்கு சேர்த்து கட்டணுன்னா இந்த மாதம் செலவு பண்ணுவோம் அந்த மாதம் காசு இருக்காது கடை வாங்குவான் மின் கட்டணம் கட்டுறதுக்கு ஆனால் அவன் கட்டல மட்டும் உடனே வந்து பிடுங்கிட்டு போயிடுறீங்களே இப்படி நீங்கள் மக்கள் விரோத அரசாக செயல்படுகிறது திமுக இதனால் வந்து நான் வந்து அதிமுக வந்து ஏதோ மக்களுக்கு வந்து அவங்க வந்து மிகச் சிறப்பான அரசுன்னு சொல்லலை அவர்கள் இருக்கும்போதும் குறைபாடுகள் இருந்தன அதனால் என்ன எல்லா அரசுகள்லையும் குறைபாடுகள் இருக்குது குறைவே இல்லாத குறைபாடுகளே இல்லாத அரசு இருக்க முடியாது ஆனால் இவர்கள் எவ்வளவு பட்டாலும் எவ்வளவு வந்து இவர்களுக்கு அனுபவம் வந்தாலும் இவர்கள் திருந்தாதது என்னன்னா ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னார் அதை சொல்லி முடித்தது இது வந்து இந்த இடத்துல சொல்கிறது வந்து தவறான பிரயோகமாக எடுக்க வேண்டாம் அவர் வேறு ஒரு கான்டெக்டில் சொன்னார் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னார் இது திருட்டுக்கு மட்டும் இல்லை நல்ல நிர்வாகத்துக்கும் மக்கள் பணிக்கும் இது வந்து பொருந்தும் அவர்களாக பார்த்து மக்கள் பணியில் நம்ம வந்து பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று நினைத்தால் தான் செயல்பட முடியும் இதுவரை இந்த அரசு நினைத்ததாக செயல்பாடுகளை வைத்து முடிவு செய்ய முடியவில்லை இது வருந்தத்தக்க விஷயம் இதோடைய எதிரொலி இப்போது பொன்முடி மேலே வந்து சேற்றை வாரி இறைத்தார்கள் என்பதை வந்து நீங்கள் ஒரு சாதாரண ஒரு இதை வந்து க அப்படி ஒரு இன்சிடெண்ட்டாக கடந்து போக முடியாது நிச்சயமாக இது பல இடங்களில் இதோடைய பாதிப்பு தெரியும் இந்த பாதிப்பு வந்து ரெண்டாயிரத்தி அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கஜானா காலி ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கஜானா காலி போக்குவரத்து ஊழியர்களுக்கு இவ்வளவு பேரும் என்ன அந்த நான் அவனுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் சம்பளம் பாக்கி கொடுக்கலன்னா அவர்கள் நிச்சயமாக அந்த அரசுக்கு எதிராக ஒரு மனநிலையில் இருப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ்நாட்டிற்கு மிக சோதனையான ஒரு க கட்டமாக இருக்க போகிறது அது வந்து திமுக அரசுக்கு இன்னும் மிகவும் சோதனையாக இருக்க போகிறது நீங்கள் வந்து இருபத்தாறு எலெக்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற அரசு பணம் இல்லை இல்லையோ மற்றவர்களோ தனிப்பட்ட முறையிலேயோ சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை கொடுத்து அவனை வாங்கிடலான்னு பார்க்குறீங்க ஓரளவுக்கு அது சாத்தியப்படலாம் ஆனால் வேதனை அதிகமாகிடுச்சுன்னா ஒரு கட்டத்தில் அவனே ஒரு முடிவுக்கு வந்துடுவான் இன்றைக்கி வாங்குகிற இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அந்த அஞ்சு வருஷம் வேதனை படணுமா அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு அவனுக்குள் வந்துவிட்டால் மக்கள் மாற்றத்தை நோக்கி செல்வார்கள் அந்த மாற்றம் வந்து அவனுக்கு வந்து எப்படி இருக்கும் இதை விட நல்லா இருக்குமா மோசமாக இருக்குமான்றது அது வந்தால் தான் தெரியும் இப்போ இப்போ திமுக அதிமுக மாறி மாறி வராங்க மூன்றாவது கட்சி எது வர முடியுமா கூட்டணி எது வரப்போகுது இது அரசியல் நம்ம அரசியல்லையே போகல வெறும் மக்கள் பணியை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் அரசு இப்பொழுதாவது ஆனால் ஒரு ஒருத்தரையும் நமக்கு இப்படியே பேசி நம்ம டயர்டாகிட்டோம் இப்பொழுதாவது அரசு வந்து இதை வந்து புரிந்து கொண்டு இதை வந்து திருத்தி கொள்வார்களா அப்படின்னு நம்மளும் வந்து இப்போ நான் மூணு தடவை இது வரைக்கும் பேசிகிட்டே நினைக்கிறேன் இவங்க எப்போ திறந்த போகிறாங்கன்னு தெரியல கடந்த முறை மழை வந்தப்பையும் பேசியிருக்கோம் பேசினோம் இப்போ அது இதே தொடர்ந்து நடைபெறுகிறது என்றால் அது வந்து அப்போ வந்து இது வந்து தெரியாமல் செய்யக்கூடிய நான் நிகழும் தவறுகள் அல்ல அரசு நிர்வாகம் வந்து கவலைப்படவில்லை அலட்சியம் என்று தான் கொள்ள வேண்டும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி மிக்க நன்றி வணக்கங்க